சார், டைரக்டர் சார், இப்ப நாம எடுக்க போறது வீர ஹனுமானா இல்லது நவயுக நாரிமணியா? ஏன்பா? இல்ல, தமிழ் தான் ஒழுங்கா பேச வராதுன்னா வேஷ பொருத்தமாவது சரியா இருக்க கூடாதா? அட ராமா! ஏமா, மணி என்ன ஆச்சு? இந்தாயா, அந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேணாம். ஏன்? அதுக்கு வேற ஆள் பாரு. மிஸ் தேவி, இது அசோக வர சீனாச்சே, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சிம்பிளா. அதெல்லாம் முடியாது சார், பிச்சைக்காரமா ட்ரெஸ் பண்ணிக்க நான் தயார் இல்ல. அம்மா, அந்த ஜாக்கெட்டை மாத்திரம் கொஞ்சம் முடியாது. சரி சரி, எடுங்கப்பா. கேமராமேன், ஹரி அப். சார், சீதா மரத்தின் கீழே, ஹனுமான் மரத்தின் மேலே. தேங்க்யூ மிஸ் சுசீலா. ரஹீம், மரத்து மேல உட்காரப்பா. அம்மா, சீதா மரத்து கீழே உட்கார். கேமராமேன் ரெடி, ரெக்கார்டிஸ் ரெடி. எஸ் சார். மிஸ் சுசீலா, 22/9 எழுது. எஸ் ஹார்மோனிஸ்ட், எத்தனை பாட்டு முடிச்சதாப்பா? ரெடி ஆகுங்க. சைலன்ஸ் ஸ்டார்ட். அட பாடித்துறையம்பா. கட்டி கரும்பே தேனே கனியே ஜானகி மானே, கட்டி கரும்பே தேனே கனியே ஜானகி மானே, கட்டி கரும்பே தேனே கட்டி அணை திட கரடி வந்தேனே. கட் என்ன மேன், கரடி ஆவது புலி ஆவது? டேக் சிக்ஸ். ஓ எக்ஸ்கியூஸ் சார். கட்டி அணை திட கருதி வந்தேனே, கண்மணியே மிக காதல் கொண்டேனே, இட்டிடும் என் மொழி கேளாததேனே, எது கொண்டிடும் சத கண்ட ராமன். ராமனாவது நான் ராவணன் இல்ல, கெதி கொண்டிடும் தச கண்ட ராவணன் நானே கட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஷாட் ஸ்டார்ட். அடே ராவணா, நில்லடா, மூடா, படாத பாடு, படுவாயடா, அருகில் வரலாமாடா, படுவாயடா, அருகில் வரலாமாடா, போடா, அக்னி உண்டடா, தெரியுமாடா? ஏண்டி இந்த ராங்கி உனகி, ஏண்டி இந்த ராங்கி உனகி, ஏதி ஓங்கி ஏ இறைவது தெரியல தெருகுவ, ஏண்டி இந்த ராங்கி உனகி. இருந்தனதொரு இருபது கையும் பெரும் தலையும் தூக்கிட முடியல, ஏண்டி இந்த ராங்கி உனகி. ரஹீம், நீ எதுக்காகப்பா குதிச்ச? ராவணன் கோயம்புத்தூர் போகணுமா, சீதை சேலம் போகணுமா, இந்த லட்சணத்துல எதுக்காகப்பா நீங்க இப்படி சத்தம் போட்டு சொல்லிருங்க? இனிமே செட்டுக்குள்ள என்ன தவிர வேற யாரும் வாய் தரக்கூடாது. எங்க ராவணன் பேசுமே, என்னப்பா கல்லு பிள்ளையாரு மாதிரி பேசப்பா. என்ன சார், செட்ல நீங்க மட்டும்தானே பேசலாம்னு சொல்லிருக்கீங்க? அட பேசி தொலையும்பா, கலாட்டா பண்ணாம. ஏய் கேமராமேன், எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? என்னம்மா, லைட் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். பெரிய ஹாலிவுட் கேமராமேன், அம்மா முதுகுக்கு மட்டும்தான் லைட்டை போடுவாரு. ரெடி சார். இந்தம்மா இப்படி, இந்த அட அப்படி இல்லை, இந்த பாரு. தொடாதையா? அட அதெல்லாம் டைரக்ட் செய்வார். ஞானோதயம், நீ தொடாதப்பா. தொட்டா என்னவா? மிஸ்டரா, இப்போ எனக்கு மூடு சரியா இல்லை, நாளைக்கு வச்சு உங்கள் ஷூட்டிங்கு. ஜில்லா உரிமை வாங்கினவர்கள் படம் எப்பொழுது வரும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். படம் சீக்கிரம் ஆகுமா ஆகாத ஐயா? பெரிய தொல்லையா இருக்கிறது. அப்படிலாம் நீங்க ஒண்ணு சலிச்சுக்க வேணாம் சார். சுகுமார், அவசரமா எல்லாரையும் கூப்பிட்டியாமே? ஏப்பா, படம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு, ஒரே கருப்பா இருக்கு. ஹனுமந்தராவ், என்னையா இது? அதனால என்ன பரவாயில்ல சார், ஏதாவது ஒரு காமிக்க சேர்த்துட்டா படம் தானா ஓடுது. அந்த கேமராமேன் இப்படி படத்தை கெடுத்துருவான்னு எனக்கு அப்பவே தெரியும் சார். எப்படி தெரியும்? அவன் இஷ்டப்படி நான் நடந்து கலியா? அயோக்கியன், அப்படியா நடந்து கொண்டான்? அவன் ரொம்ப மோசமான ஆள் சார். அவன் மட்டும்தானா மோசம்? மேல்கொண்டு படம் பிடிக்க பணம் வேண்டுமே, 3000 அடிக்குள்ளே 2 லட்சமும் காலியாகி விட்டது. ஒரு பிசினஸ் தான் லாப நஷ்டம் ஒரு சகஜம் தானேப்பா. கடன் வாங்கினா தீந்துது. ஆமா தீந்துது. முதலில் கையில் இருக்கும் பணமே போதும் என்று சொன்னாயே, உங்களுடைய ஆலோசனை இப்படிதானே நான் இதில் இறங்கினேன்? அப்படி ஒரேடியா எங்களையும் சொல்லலாமா? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் பதில் இறங்கியிருக்கணும். உபதேசம் புதிதா இருக்கிறது. இதுதான் உலகம். ஆம், அது இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஐயா, படம் தீபாவளிக்கு தரேன்னீங்களே,
தீபாவளி தீபாவளி தானோ, படம் ஒண்ணுமே சுகம் இல்லையாமே. எங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துடுங்க ஐயா. போங்கப்பா, எல்லாம் மேக்கப் பண்ணுங்கப்பா. அட போய் தொலையம்பா. என்னையா இது? மரியாதையா பணத்தை கொடுத்துடுங்க. வாரண்டோட வந்திருக்கேன். அடடே, என்ன எல்லோரும் போய் விட்டார்களே. விஸ்வா, அவங்களும் ஜெயிலுக்கு வருவாங்க. அவ்வளவுதான் சார். உங்களுடைய சிநேகிதர்கள்லாம் உங்களை கைவிட்டுட்டு போறதை பார்த்தா உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது நல்லா தெரியுதே. என் கையில் பணம் இல்லை என்று மட்டுமா தெரிகிறது? என் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் தெரிகிறது. அத்துடன் என்னுடைய முட்டாள்தனமும் தெரிகிறது. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அமீனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.